Hey guys, welcome back to my channel. The 7 days 7 product review series la nama next paaka pora product pathina or makeup related ana product da. So and the product enna therinjiknana and the video paaka continue panna. So inniki nama enna product pathina review paaka porna adu vandu or loose eyeshadow. அந்த ஐஷேடோ வந்து லைக் ஸ்விஸ் பியூட்டில இருந்து. சோ ஸ்விஸ் பியூட்டில இருந்து இந்த சிங்கிள் ஐஷேடோ பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூல பாக்க போறோம். சோ நான் ஏன் ஸ்பெசிபிக்கா இந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் ரிவ்யூ பண்றதுக்காகனா, ஒன்னு இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு, அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சஸ்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம பாத்துடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்ல தான் வருது. ஒரு கார்டன் பாக்ஸுக்குள்ள ஓபன் பண்ண வந்து ஒரு பாட்டில் இருக்கு. சோ இந்த பாட்டில் தான் வந்து ப்ராடக்ட் இருக்கிற பாட்டில். இது வந்து கண்ணாடி கிடையாது, ஆக்சுவலா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில். அண்ட் மேல வந்து ஒரு மேட் பிளாக் கலர்ல வந்து இதோட கேப் வந்து இருக்கு. சோ இந்த பாட்டில் வந்து பாக்கிறதுக்கு வந்து மேக்கப் ரெவல்யூஷன்ல இருக்கிற ஒரு லூஸ் பிக்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கு. சோ அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 500 மேல இருக்கும். அண்ட் இது வந்து லைக் ரொம்பவே இது வந்து ஒரு சீப்பான ப்ராடக்ட், பட் ஆனா குவாலிட்டி எல்லாம் வந்து லைக் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. இந்த சிங்கிள் ஐஷேடோ ரேஞ்சஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு, லைக் கோல்டு, டார்க் கோல்டு, ஒரு மாதிரி காப்பர் கோல்டு, ஷாம்பெயின் கலர், ஒயிட், இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. என்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 3 கலர்ஸ் இருக்கு. இருக்கிற எல்லா கலருக்குமே வந்து நேம் வந்து நம்பர் வைஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்பர் வைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த கலருக்குன்னு ஒரு நேம் கிடையாது. சோ அதனால வந்து நீங்க வெப்சைட்ல பாத்து வாங்கும் போது ரொம்பவே அனலைஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற கலர் வேற மாதிரி இருக்கும். சோ அவங்க மேபி போட்டோல காட்டுறது கண்டிப்பா லைட் ரிஃப்ளெக்ஷன் வேற மாதிரி தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 02. சோ இது வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலர். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா 11. இந்த 11 பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிற ஒரு மாதிரி ஒரு ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ். தேர்ட் கலர் பாத்தீங்கன்னா 07. இது ஒரு மாதிரி வந்து ஒரு ரோஸ் கோல்டு ஷாம்பெயின், இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்கு. சோ இந்த மூணுமே வந்து 3 டிஃபரெண்ட் ஃபேமிலி மாதிரி, லைக் கோல்டு, ஒயிட் அண்ட் லைக் ஷாம்பெயின், இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் நான் இதுல இருக்கிற மத்த எல்லா கலர்ஸுமே வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாக்க போறேன். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இது லைக் யூஸ்வலா வந்து லூஸ் பிக்மெண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அந்த அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணாதான் உங்க ஸ்கின்ல வந்து நல்லா வந்து பெர்ஃபெக்டா பிடிக்கும். பட் ஆனா இந்த ப்ராடக்ட் வந்து டைரக்டா நீங்க இதர் உங்க ஸ்கின்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஆர் லைக் ஏதாவது ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு அது மேல கூட அப்ளை பண்ணலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 149 ரூபீஸ். அண்ட் இது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா நைக்கால இருக்கு, பர்பிள்ல இருக்கு, அமேசான்ல இருக்கு. பட் ஆனா இது வந்து லைக் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்டில் லுக் ஆர் லைக் ஒரு மாதிரி நேச்சுரல் லுக் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது. நல்ல ஒரு கிளிட்டரியான ஐஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாக்கலாம். ஏன்னா வந்து லைக் இது உங்க கண்ணுல அப்ளை பண்ணோன்னா அப்படியே வந்து ஒரு டிராமாட்டிக் லுக் கொடுத்த மாதிரி இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் சோ இந்த மூணு ப்ராடக்ட்மே வந்து இப்ப நான் வந்து என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி காட்ட போறேன். பிரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன், அண்ட் என்னோட கை யூஸ் பண்ணியுமே அப்ளை பண்ண போறேன். சோ ரெண்டுத்தோட டிஃபரன்ஸுமே வந்து நீங்க பாக்கலாம். அண்ட் எதுல யூஸ் பண்ணாலுமே சரி ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணும்போது இருக்கும், பட் ஆனா அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இருக்காது. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் ஷேடுன்னு பாத்தீங்கன்னா இந்த 02 தான். ஏன்னா இது வந்து லைக் ஒரு மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு கோல்டு, நம்மளோட பட்டு சாரியிலலாம் ஒரு கோல்டு இருக்கும்ல, சோ அந்த மாதிரியான ஒரு. சோ பிரஷ்ல கொஞ்சமா எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு என்னோட கையில வந்து இங்க நான் அப்ளை பண்றேன். சோ பிரஷ்ல அப்ளை பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். சோ இப்ப இதை வந்து நெக்ஸ்ட் நான் வந்து கையில வந்து அப்ளை பண்ணி பார்க்க போறேன். சோ கையில வந்து கொஞ்சமா அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு கையில அப்ளை பண்ணா வந்து இது வந்து லைக் பிரஷ்ல அப்ளை பண்றத விட கையில அப்ளை பண்ணாதான் இன்னுமே வந்து லைக் உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டடா கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் ஷேட் ஸ்வாட்ச் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து ஷேட் நம்பர் 11. சோ இந்த 11 வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கிற பார்ட்டிகல். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண 02 வந்து ரொம்ப வந்து ஃபைன் பார்ட்டிகல்ஸ். பட் ஆனா இதுக்கு அப்படி இருக்கிற என்னோட அந்த ரெண்டு ஷேடுமே வந்து கொஞ்சம் அதுல வந்து சங்கி சங்கியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கையில அப்ளை பண்றதுல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பிரஷ்ல அப்ளை பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ரப் பண்ணாலும் வந்து அது உங்களோட ஸ்கின்ல வந்து ப்ராப்பரா வந்து மெல்ட் ஆகாது. பட் ஆனா உங்க கையில வச்சு நீங்க தேய்க்கும் போது அந்த ப்ராடக்ட் வந்து சங்கி சங்கியா இருக்கிறதா கூட கையில வச்சு தேய்ச்சிங்கன்னா அது அப்படியே லைக் கரைஞ்சி வந்து சாஃப்ட் ஆயிடுது. சோ ரொம்ப ஹார்ஷா தெரியவே தெரியாது. சூப்பரான ஒரு கலர். உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்ல எல்லாம் ஐ ஷேடோ பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க இந்த ஷேட் ட்ரை பண்ணி பாக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த கலர். சோ இதுல இருக்கிற லாஸ்ட் ஷேட் வந்து 07.
நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு வந்து ரொம்ப ஒரு ஃபைன் பார்ட்டிகல், லைக் ரொம்ப ஒரு சப்டிலான ஒரு கோல்டு எல்லாம் வேணும்னா நீங்க இந்த கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு கலருமே வந்து லைக் ஒரு மாதிரி சங்கி சங்கியா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு கிளிட்டரி ஐஸ் வேணும்னா நீங்க இந்த ரெண்டு கலர் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அவங்க கிட்டே 08 வேற ஏதோ ஒரு ஷேட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுவுமே ஒரு கோல்டு தான். பட் ஆனா அது ஒரு டிஃபரெண்டான கோல்டு. ஐ திங்க் அந்த கோல்டு வந்து இந்த மாதிரி சங்கி சங்கியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த கோல்டு வந்து சூப்பர்வா இருக்கு. அப்படியே வந்து லைக் ஒரு ஃபைனான ஒரு பவுடர் மாதிரி இருக்கு உங்க ஸ்கின்ல, ரொம்ப அப்படியே ஸ்கின்ல போய் மெல்ட் ஆயிடுது. மேபி அதனாலதான் வந்து இந்த கோல்டுல வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கிடையாது, அண்ட் இதுல வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு. வாயால வச்சு ஊத போறேன். சோ ஊதுனா வந்து காத்துல பறக்குதான்னு பாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து வாட்டரும் வந்து டிரா பண்ணி பாக்கலாம், வாட்டர் டிராப்லயும் போதான்னு சொல்லிட்டு. சோ நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டு வந்து கொஞ்சம் கூட ஃபாலோ ஆகவே இல்லை, நான் ஊதும் போது அப்படியே தான் இருந்தது. இதுல இருந்து லைட்டா கொஞ்சம் வந்து மேல வந்து எக்ஸஸா ஒட்டிட்டு இருந்தது மட்டும் போச்சு. பட் ஆனா இந்த கலர்ல இருக்கிறது வந்து நிறைய அந்த கிளிட்டரி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து நிறைய பறந்துடுச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோட கண்ணில் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சோ கண்ணில் அப்ளை பண்ணும்போது எவ்வளவு ஒரு பிக்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு கண்ணில் வந்து நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்றேன், ஒரு கண்ணில் வந்து நான் கையால் அப்ளை பண்ணி அதாவது என்னோட ஃபிங்கர்ல வச்சு அப்ளை பண்றேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த ஒயிட் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால நான் ஒயிட் கலர் தான் இன்னைக்கு என்னோட கண்ணில் அப்ளை பண்ண போறேன். சோ அதே மாதிரி நம்ம ப்ரஷ்ல எடுத்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் வருது, நிறைய ப்ராடக்ட் வரல. சோ அதனால வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் வந்து ரொம்ப கம்மியாவே இருக்கு. பட் ஆனா இந்த சைட்ல வந்து நம்ம கையில எடுத்து ஃபிங்கர்ல அப்ளை பண்றதுனால உங்களுக்கு வந்து அதோட பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் அதோட அப்ளிகேஷன் வந்து லைக் அப்படியே ஒரு மெட்டாலிக் பினிஷ்ல அப்படியே இருக்கு. பட் ஆனா ஃபாலோவர்ஸும் வந்து அட் த சேம் டைம் நிறைய இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரியான கிளிட்டர்ஸ் எல்லாம் ஐ ஷேடோஸ்ல அப்ளை பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம ஐ ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றது நல்லது. அண்ட் ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சஸ்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் இருக்குன்னா கண்டிப்பா நான் இதை வந்து சொல்லுவேன். நீங்க யாராவது ஒரு அஃபோர்டபுளான ஐ ஷேடோ சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான ஐ ஷேடோஸ் வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம். சோ ஹோப் இந்த வீடியோ அவ்வளவுதான், உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்னைக்கு காமிச்சதுல இந்த மூணு நம்பர்ல உங்களோட ஃபேவரட்டான கலர் எதுன்றதும் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.